ബാ വേറെ വാങ്ങിച്ചിട്ടുണ്ട് ചിഞ്ച അതിലിരിക്ക ബാ ഇത് വേണ്ട ഇതാ അങ്കിളുടെ അടുത്ത് തരില്ല ബാ ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் போக போகிறோம். பேபிக்கு கொஞ்சம் விண்டர் கிளாத்ஸ் எல்லாம் வாங்கணும், கார் வாங்கணும், கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டு இருந்தோம். லஞ்ச் டைம் வர சரியான பசி. சரி, ஆதாமின்ற சாய் கடைக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாமின்ற சாய் கடைக்கு வந்திருக்கோம். ஆதாமின்ற சாய் கடை ஹோட்டல் பார்த்தீங்கன்னா அப்படியே பழைய காலத்துக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கிரேஸியாக ஃபன்னியாகவும் இருக்கும். சில விஷயங்களெல்லாம் நமக்கு பார்க்கும்போதே இதெல்லாம் நம்ம வீட்டில் எப்பயோ யூஸ் பண்ணியிருக்கோமே, தாத்தா காலத்தில், அப்பா காலத்தில் அப்படிங்கிற மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் நமக்கு ஞாபகம் வரும். இங்கே பாருங்கள், போஸ்ட் பாக்ஸ். அங்கே நிற்கிற ஆட்டோவில் வந்து கோழிக்கோடு டு துபாய் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இங்கே பக்கத்தில் இருக்கிற கிளாக்கு எல்லாமே ஒரு பழைய கால ஸ்டைல் தான் இந்த ஹோட்டலே. இது வந்து வெயிட்டிங் ஏரியா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செல்ஃபி ஸ்பாட். இப்போ வந்து என்ட்ரன்ஸ் உள்ள. ஸோ இங்கே வந்து வெயிட்டிங் ஏரியா. பழைய காலத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் உள்ளேயும் இருக்கும். நல்ல கூட்டமாக இருந்துச்சு ஹோட்டலில். ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போனோம். நேராக வாஷ்ரூமில் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரி, ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டேபிளில் வந்து உட்காந்தா அங்கே இருக்கிற கிளாஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அங்கே சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பழைய பொருட்கள் தான் வச்சுருப்பாங்க. டிவி, சின்ன சின்ன பாத்திரம், டப்பா எல்லாமே, ஃபேன் கூட பாருங்கள். இங்கே வந்து சில சோப்பு, பிஸ்கட், தம்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்க்க முடியுது. ஸோ பழைய காலத்தில் இந்த மாதிரி தானே போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிற இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஃபுட்டு வந்தாச்சு. நாங்கள் ஃபுட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபுட்டெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பேபி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபுட்பால் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அன்றைக்கி வந்து ஃபைனல். நான் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப லேட்டாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். கடைசியாக பில்லு வந்துருச்சு. இந்த பில்லை கொண்டு வந்திருக்க பாக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சாப்பிட்டாச்சு. இனி நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங். போய் கொஞ்சம் பேபிக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் நம்ம போய் வாங்க போகிறோம். இப்போ நம்ம நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். பேபிக்கு வந்து இப்படி நம்ம தள்ளிட்டு போகிற மாதிரி கார், பைக் அந்த மாதிரி ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய மாடல் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன்.
ஆக்சுவலாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அங்கே டெமோக்காக வச்சுருந்தாங்க. பேபி ரொம்ப ஆசைப்பட்டா இல்லையே உட்காரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் உட்கார வச்சோம். அதுக்கப்புறம் பேபி வரவே இல்லை, உட்காந்து அதில் விளையாண்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதே மாதிரி வேறு வண்டி அங்கேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பேபி அந்த வண்டியில் மாற்றி நாங்கள் திருப்பி கூட்டிகிட்டு வந்தோம். நிறையா ஆஃபர்ஸும் இருந்துச்சு. ஸோ எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பேபி ரொம்ப அடம் பிடிச்சு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வண்டி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு 20 மினிட்ஸ் டைம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அந்த புதிய வண்டியில் வந்து பேபி உட்கார வச்சு திருப்பி கொண்டு வந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை 3 இயர்ஸ் பேபிஸ்க்கு தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு அதில் கொடுத்துருக்காங்க. பட் பேபிக்கு வந்து இந்த வண்டியில் உட்காந்தா தான் விழாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால நாங்கள் வந்து இந்த வண்டி சூஸ் பண்ணோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா பேபி வந்து ரெண்டு சைடும் விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு புடி மாதிரி இருக்குது. நமக்கு பின்னாடி பிடிச்சி தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்குது. அது நமக்கு வேணாம் அப்படின்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. பேபிக்கு என்னெல்லாம் திங்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். பேபிக்கு ஒரு சில டாய்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த கார் வந்து பேபிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பின்னாடியே ஓடிட்டு இருந்தாங்க. இங்கே தெரியுது இல்லையா, இதெல்லாம் தான் பேபிக்கு நாங்கள் வின்டர் கிளாத் வாங்கினது. இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி டைப் ஒரு 2-3 எடுத்தோம். ஷொட்ரு மாதிரி இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எந்த ட்ரெஸ் போட்டாலும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம் கேப் வித் கேப்போட. இது பார்த்திங்கன்னா ஒரு 5 செட்டு. இந்த ஒரு ஷர்ட்டு 2 பேண்ட்டு. இது எப்படி இருக்கு, இது வந்து ஃபுல்லாக காலும் கவர் பண்ணுற மாதிரி. இது வந்து எனக்கு இது பார்த்து வேர்டிங்ஸ் பார்த்து வாங்கினேன். ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. இதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நேற்று பர்ச்சேஸ் பண்ணது. இது வந்து ஒரு 5 செட்டு சாக்ஸு. இது இது இந்த மாதிரி 2 ஷூ. இதுவும் நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒன்றில் வந்து கேர்ள், ஒன்றில் வந்து கேர்ள், இன்னொன்று வந்து இந்த மாதிரி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படி இது வாங்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காரு. இது இப்படி பின்னாடி எடுத்துட்டா ஃப்ரெண்டில் போகும் அந்த மாதிரி ஒரு காரு. அப்புறம் அவங்களுக்கு அவளுக்கு வந்து என்னோடய கூலர்ஸ் எங்கே போகும்போதும் என்னோடய கூலர்ஸை பிடிங்கி பிடிங்கி போட்டுப்பா. ஸோ அதனால் அவளுக்கு ஒரு சின்ன ஒரு கண்ணாடி வாங்கியாச்சு. அவளோட காரும் வந்து ரெட் அண்ட் ப்ளூ. ஸோ அதுக்கு மேட்சாகவே நாங்கள் பார்த்து வாங்கல, பட் அப்படியே அமைஞ்சிருச்சு. பால் இதை எடுத்துகிட்டு மெஸ்ஸி மெஸ்ஸி அப்படின்னு சொல்லி சுற்றிட்டுருக்கா. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார் வந்து, ஸோ இது வந்து சைரன் ஆன் ஆகிட்டு இது எங்கே இடித்தாலும் நம்மக்கிட்ட திரும்பி ரிட்டர்ன் வந்துடும். திரும்பி திரும்பி ஓடி நம்மக்கிட்டே வந்துட்டு இருந்தது. எங்கே இடித்தாலும் அப்படியே ரிட்டர்ன் போயிடும். பேபி வந்து இது பின்னாடியே வந்து ஓடிட்டுருக்காங்க. இங்கே ஒரு பௌபௌ, இங்கே ஒரு டாக் இருக்குது பாருங்கள்.
ஸோ இது எல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு பேபிக்கு. ஸோ இதெல்லாம் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இது இப்போல்லாம் வாங்க வேணாம், நல்லா வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நல்லா ஓடினதுக்கப்புறம்லாம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் பேபிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கினோம். இது வந்து நம்ம அப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். இது பேபி விழாமல் இருக்கிறதுக்காக இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா, இதை வந்து கொஞ்சம் பெருசாக ரிமூவ் பண்ணிட்டோன்னா இது வந்து இப்படி பேபி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேபி இப்படி இப்படி பண்ணும்போது டயர் வந்து எங்கே போனோமோ அங்கே திரும்பிடும். இதில் வந்து மியூசிக் வந்து ப்ளே ஆகும். ஸோ அவங்க வாட்டுக்கு நான் தள்ளிகிட்டே போகும்போது மியூசிக் வந்து மாற்றி மாற்றி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி. ஸோ இது வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. இங்கே கால் வைக்கலாம். ஸோ பின்னாடி ரெண்டு சைடு வந்து எங்கேயாவது இடித்து நின்றுடும், ரொம்ப ஹைட்டாலாம் போகாது. ஸோ நாம் தான் எடுத்து விடணும். இது வந்து நல்லா சேஃபாக தான் இருக்குது. இது பேபியை தனியெல்லாம் உட்கார வச்சுட்டு போக முடியாது, நம்ம யாராவது கூட இருக்கணும். இது பின்னாடி பாருங்கள், ஏதாவது திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். சூட்டபிள் ஏஜ் மோர் தென் 3 இயர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடல்ட் கண்டிப்பாக பக்கத்துலேயே இருக்கணும், ஃபயர் கிட்ட இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் லோடிங் வெயிட் பார்த்திங்கன்னா 25 kg. பட் என்ன பண்ணுறது, இங்கே எல்லா பேபிஸும் வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவங்களெல்லாம் இறங்க சொல்லிட்டு இவள் ஏறி உட்காந்துக்கிறா. அதனால தான் இது வாங்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இது வெளியே வாக்கிங் போகும்போதெல்லாம் நாம் போகும்போதெல்லாம் இதில் பேபி உட்கார வச்சு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டோம். இது கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா இந்த மாதிரி நம்ம தள்ளுறதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அவங்களே வந்து அதை ஓட்டிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களே ஓட்டிகிட்டு போகிற மாதிரி வண்டி தான் கேட்பாங்க. ஸோ ரொம்ப ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தோம். இது நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணவும் நல்லாயிருக்கு.